நான் ஜனனி. நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தெய்வீக சக்தி உடையவர்கள் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வத்தின் அனுக்கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. தெய்வம் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த இறைவன் வந்து சைவ சமயமாக அல்லது வைணவ சமயமாக இருக்கும்போது நாங்கள் கும்பிடுகின்ற சிவனாக விஷ்ணுவாக இருக்கின்றார். அதே போல் கிறிஸ்தவ சமயம், பௌத்த சமயம், இஸ்லாமிய சமயம் என்று பல்வேறு விதமான இறைவன்களையும் உருவம் அருவம் உருவம் உருவமில்லாத இறைவன் என்று சொல்லி நாங்கள் வணங்கி கொண்டு வர்றோம். அப்படி இருந்தாலும் எங்களோட இந்து சமயத்தில் வந்து தெய்வத்தின் அனுக்கிரகம் கொண்ட ஒரு நபர் எப்படி இருப்பார், இல்லாட்டி எங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா என்று சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ அதுக்காக. ஓகே, முதல்ல நாங்கள் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு இடத்துல பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற இடமாக அல்லது கோவில், இறைவனுக்கான கோவில் ஆலயமாக அல்லது இறைவனை பற்றிய கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இடமாக, மந்திர ஸ்தோத்திரங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இடமாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களை அறியாமல் மந்திர கொட்டாவி அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறும். மந்திர கொட்டாவி என்று சொன்னால் என்னென்னு சொன்னால், இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே உங்களுக்கு கொட்டாவி வரும். கொட்டாவி வர்ற நேரங்கள் வந்து பொதுவாக நாங்கள் தூக்கத்தில் இருக்கோம், தூக்கம் பெறப்போகுது அப்படியான தூக்கத்தில் இருக்கிற மண்டியில் தூக்கம் பெறப்போகிற நேரம், அதே மாதிரி நாங்கள் படித்து கொண்டிருக்கிற நேரம், எங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் அப்படி கொட்டாவி விடுவோம். இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கும் போது கொட்டாவி வருதுன்னு சொன்னால் உங்களிடம் தெய்வீக சக்தி இருக்குதுன்னு சொன்னால் யார் நம்புவினும். ஏன் அப்படி கொட்டாவி வருது அப்படின்னு நாங்கள் பார்ப்போமானால், இறைவன் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு உடம்பு ரீதியில் வந்து சற்று களைத்து விடுவோம். அப்போ வந்து எங்களையே அறியாமல் அந்த மந்திர கொட்டாவி வரும். உதாரணத்துக்கு இன்னொரு சின்ன சிம்பிளான விஷயத்தை நான் சொல்கிறேன்னு பாருங்கோ. நாங்கள் கையை கொடுத்து சாத்திரம் பார்த்து கொண்டிருக்கோம், கைரேகையை பார்க்குறவங்க எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த டைமுமே எங்களுக்கு கொட்டாவி வருது. இதெல்லாமே வந்து, அதாவது ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு கொட்டாவி வருதுன்னு சொன்னால் அதை மந்திர கொட்டாவின்னு சொல்கிறோம். அது வந்து ஆன்மீகத்தில் இறைவன் எங்களை விரும்புகிறார், இறைவனோடு நாங்கள் தொடர்பாக இருக்கிறோம்ன்றதை காட்டுகின்ற முதலாவது அறிகுறியாக இருக்குது. ஓகே, அடுத்தது இரண்டாவது அறிகுறி, நாங்கள் கோயிலுக்குள்ளே அல்லது இறைவன் சார்ந்த ஆன்மீகமான பிரதேசத்துக்குள்ளே ஒரு பகுதிக்குள்ளே போகும்போது எங்களை அறியாமலே எங்களோட உடம்பு வந்து ஒரு குலுக்கு குலுக்கும், அல்லது உடம்பு வந்து ஒரு புல்லரிச்சு போகிற நிலைமையில் வரும். அப்படியான ஒரு இயல்பு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தெய்வீக சக்தியை கொண்ட ஒரு ஆளாகத்தான் இருக்கிறீங்கன்றதை விளங்கி கொள்ள வேணும். நீங்கள் தெய்வீக சக்தியை கொண்டவர்கள் என்றதை விளங்கிக் கொள்றதால என்ன நன்மை என்று சொன்னால், எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இறைவனிடம் இலகுவாக நீங்கள் கேட்கிற வரங்களையுமே வந்து இறைவன் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து மூன்றாவதாக உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் இறைவனது அனுக்கிரகத்துக்கு உட்பட்ட நபர் என்று சொன்னால் என்ன விஷயம் இருக்குது அடுத்ததுன்னு சொன்னால், இறைவன் வந்து உங்களோட கனவில் அடிக்கடி வந்து வருவார். இறைவன் கனவில் வந்து நடக்க இருக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவார். அதே மாதிரி இறைவனாக வந்து ஒரு கிரீடம் வச்சு மிகவும் ஒரு பெரிய ஒரு தோற்றத்தில் படங்களில் வர பாளையத்தம்மன், தாலிகாத்த காளியம்மன் மாதிரி வெராட்டியும், இறைவன் வந்து எங்களோட குலதெய்வத்தின் வடிவில், சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக காளியம்மனை குலதெய்வமாக கும்பிடுவார்கள், முருகனை கும்பிடுவார்கள், நாகபூஷணி அம்மனை கும்பிடுவார்கள், ஒவ்வொரு தரே இறைவனாக நாங்கள் குலதெய்வமாக கும்பிடுவோம். அப்படி கொண்டாடி கும்பிடுற அந்த குலதெய்வத்தின் வடிவிலையும் வந்து இறைவன் வந்து கனவில் வருவார். அதே மாதிரி சொப்பன தேவதைகள் மூலமாகவும் கனவில் வந்து சொல்லுவார். அந்த சொப்பன தேவதைகள் வந்து ஒரு நாங்கள் நூலாவே எங்களோட விஷயங்களில் அறிந்து கொண்ட அந்த தேவதைகள் மாதிரி வெள்ள உடுப்புகளோடு அப்படியான விஷயங்கள் வந்து, அப்படியான ஒரு தேவதை மாதிரி அல்லது ஒரு எங்களை அறியாமல் ஒரு உருவத்தோடு வந்து
எங்களோட கனவில் சொல்லுவார். அதை தவிர எங்களோட கனவில் வேறு யாரெல்லாம் வந்து நடக்க இருக்கிற பிரச்சனைகளை முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா, புண்ணிய ஆன்மாக்கள், அதாவது எங்களோட ஃபேமிலியில் இருந்து எங்களோட மூதாதையர்கள், எங்களோட குடும்பத்தில் இருந்த இப்போது உயிரோடு இல்லாத அந்த ஆன்மாக்கள் வந்து எங்களுக்கு ஒரு கூடாத விஷயம் நடக்க போகுதுன்ட்டு சொன்னால், அவை வந்து இறைவனோட இருப்பினும் புண்ணிய ஆன்மாக்கள் என்றால் இறைவனோட சொர்க்கத்தில் இருப்பதற்கான வரம் பெற்ற ஆன்மாக்கள். அந்த சொர்க்கத்தில் இருந்து நடக்க போகிற விஷயத்தை முதலே தெரிஞ்சு கொண்டு ஓடி வந்து சொல்கிறது தானே. இப்போ நோமலாவே எங்களோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியுமெண்டா, அம்மா இந்த ரோட்டால் போகாத, இந்த ரோட்டில் வந்து அங்கால பாம்புகள் புழங்குதான், நீ போகாத அப்படின்னு அம்மா வந்து சொல்லுவா. அப்படி அம்மா வந்து சொல்றது மாதிரி அந்த ஆன்மாவாக உங்களோட மூதாதையர்கள் இருக்கிற இடத்து அந்த ஆன்மாக்கள் வந்து நல்ல ஆன்மாக்களுக்கு வந்து அந்த ஒரு அருள் இருக்குது, நடக்க போற விஷயத்தை எங்களுக்கு சொல்ல வேணும். ஆன்மாக்களாக நேரில் வந்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம் எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த ஆன்மாக்களை நாங்கள் பேய்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து ஆன்மாக்கள் எங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால், எங்களோட கனவில் வந்து அவர்களது உருவத்தோடையே வந்து இப்படியான விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்குது, இல்லை அப்படின்னு ஒரு கிழமையில் நடக்க இருக்குது, அல்லது ஒரு மாதத்தில் நடக்க இருக்குது அப்படியானதுகளையும் சொல்லி, நாள் கணக்குகளை சொல்லாட்டியும் நடக்க இருக்கிற விஷயங்களை சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தல்களை தெரிவினும். அறிவுறுத்தல்களை தருறதுல இருந்து நாங்கள் வந்து அந்த ஆன்மாக்கள் தர விஷயங்கள்ல இருந்து நாங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து எங்களை தவித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். கனவின் பலன்கள் தொடர்பான விவரமான ஒரு வீடியோ நான் என் பதிவில் போட்டிருந்தேன், நேரலையில் செய்து அதை பதிவில் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கோ, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கனவு வந்து எந்தெந்த நேரத்தில் நீங்கள் காண்றதுக்கான பிரதி பலன்கள் வந்து எப்பப்போ நடக்குமென்ற விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த விஷயம் நாங்கள் பார்த்துட்டோம். இவ்வளவு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் தெய்வீக சக்தி பொருந்தியவர்கள் என்றதை விளங்கி கொண்டுட்டோம். அதை தவிர வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்போம். உயிர்ப்பு சக்தி என்று சொன்னால், ஒரு மரத்தை நாங்கள் நட்டோம் என்று சொன்னால் அந்த மரம் மிகவும் ஒரு அழகிய விருட்சமாக வளரக்கூடியதாக இருக்கும். அல்லது ஒரு சின்ன ஒரு ஏலாத ஒரு புறா, ஏலாம ஒரு கிளி, ஏதாவது ஒரு பெட், ஏதாவது ஒரு சின்ன விலங்கினத்தை எடுத்து நாங்கள் அரவணைச்சோம் என்று சொன்னால் அந்த விலங்கினம் வந்து மிகவும் ஒரு பாசத்தோடு எங்களோட பழகும். ஒரு பக்கத்து வீட்டுக்கார வீட்டு நாய்க்குட்டியை வந்து நாங்கள் அன்பாக அரவணைச்சிட்டு வந்தால் இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு பிறகு நீங்கள் போனால் அந்த நாய்க்குட்டி உங்களை நல்ல பாசமாக இருக்குது அப்படி என்று சொன்னால் உங்களை தெய்வ கடாட்சம் இருக்கிறது என்றது வந்து நிச்சயமாக ஒரு உண்மையாக இருக்குது. அதை தவிர வந்து கோவில் அபிஷேகம் நடக்கிற நேரம் அடுத்த விஷயம். அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், எங்களை அறியாமலே நாங்கள் கடவுளை பார்த்து கொண்டிருப்போம். சில பேர் வந்து கடவுளை பார்த்து தியானித்து சில விஷயங்களை சில வரங்களை கேட்டுக்கொண்டிருப்போம், அல்லது சில பேர் நன்றி சொல்லி கொண்டிருப்போம். சில பேர் வந்து கடவுளுக்கு கொடுத்தப்பட்டிருக்கிற உடுப்பை அப்படியே பார்த்துட்டு கடவுளை மட்டுமே ஜஸ்ட் ஒரு பார்த்து கொண்டே இருப்போம். எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை அறியாமலே கண்களின் ஓரம் கண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அப்படியான இயல்புகளை கொண்டிருக்கிற நபர்கள் வந்து மிகவும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள். தங்களை அறியாமலே கண்ணீர் வருகிறது இறைவனை பார்க்கின்ற போது என்றால் அவர்களுக்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் 100% இருக்கின்றது என்பதை நாங்கள் அடித்து சொல்லக்கூடியதாக இருக்கும். தெய்வத்தின் அனுக்கிரகம் இருந்தால் என்னென்ன நன்மை என்று சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நினைத்த காரியங்கள் எல்லாமே சரிவர கை கூடுவது எல்லாமே எங்கள்கிட்ட இறைவன் கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட இறைவனே எங்களோடு இணைந்திருக்கிறான், எங்களோடு சேர்ந்து நடக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்றிருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் மிகவும் நல்லதாக அமைந்திருக்கும். அதை தவிர இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கோவிலில் வந்து சில பிரதேசங்கள் இருக்கும் வழிபாட்டுக்குரிய பகுதின்னு சொல்லி, அந்த பிரதேசத்தில் இருக்கும்போது எங்களை அறியாமலே உடம்பு ஒரு வைப்ரேஷனை எடுத்துக்கொள்ளும். இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு வைப்ரேஷன், அப்படியான உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்குது என்று சொன்னால் இறைவன் சக்தியும் உங்களுக்கு இருக்குதுன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் வந்து தெய்வ சக்தி இருக்கிறாரா அல்லது அவருக்கு தெய்வ சக்தி இல்லையா என்றதை கூட உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது என்று சொன்னால் உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குது என்று அர்த்தம். உண்மையாக பார்க்க போகிறோம், ஒரு ஐயர் அல்லது ஒரு இறைவனை வழிபடுகிறேன் என்ற பெயரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து உண்மையாகவே தெய்வ சக்தி இல்லாதவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது, இல்லைன்னு நீங்கள் சொன்னது கொஞ்ச நாளில் வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிய வருது என்று சொன்னால், முதலே நீங்கள் அதை கணிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அந்த தெய்வ சக்தி இருக்குன்றதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இதில் வந்து ஒரு ஆள் நல்லவரா கூடாதவரான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத பற்றி நான் சொல்ல இல்லை. ஒரு மனிதருக்கு நல்ல சக்தி இருக்குதா இல்லாட்டி அந்த மனிதர் வந்து சக்தி குறைந்தவரான்றதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிற உணர்வை தான் நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன்றதை நீங்கள் பார்க்க வேணும். அதை தவிர
இறைவன் சக்தி இறைவனுடைய அருள் இருக்கிறது என்றதை நாங்கள் விளங்கி கொள்கிற இடத்து நாங்கள் வணங்குகின்ற தெய்வத்தையும் அடிப்படையாக இருக்குது. இப்போ எங்கள்ட குலதெய்வம் வந்து காளியம்மனாகவோ முனீஸ்வரராகவோ பாண்டியாகவோ சற்று கோபம் கொள்ளக்கூடிய இறைவனாக இருந்தால் எங்களது உடம்பில் எங்கள்ட குணத்தில் வந்து ஒரு கோபத்தன்மையும் சற்று ஆக்ரோஷமான இயல்புகளும் இருக்கும். இறைவனது சக்தி தான் அதற்கான காரணமாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மிகவும் அமைதியான ஒரு இறைவனை வழிபட்டு வருகின்றீர்கள் என்று சொன்னால் முருகனை அல்லது மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு வருகிறீர்கள்னு சொன்னால் உங்களோட குணம் அதே மாதிரி இருக்கும். ஒருத்தரை பார்த்து மிகவும் அமைதியாகவும் இதாக அன்பாகவும் நடந்து கொள்கிறாரன்னு சொன்னால் இவருக்கு தெய்வீக அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொது வழக்கில் ஆக்கள் சொல்கிறது எல்லாம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஓகே, இந்த விஷயங்கள் வந்து தெய்வீக சக்தி இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அதை தவிர ஒருவருக்கு தெய்வீக சக்தி இருக்குதுன்னு சொன்னால் தீட்டுப்பட்ட இடத்துல அதாவது துடக்குள்ள இடத்துல வந்து நீங்கள் போய் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் வரும் அல்லது உங்களோட வீட்டில் இருக்கிற இன்னொருவருக்கு உடம்பு சரியில்லாமல் வரும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெய்வீக சக்தி இருக்கிறவர்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் சொன்னேன், முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லாமலே விட்டுட்டேன். அந்த விஷயம் என்னென்று நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க, அந்த விஷயத்தை தான் நான் சொல்லி இப்போ இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். அது என்ன விஷயம் என்று சொன்னால் உங்களோட உடம்பில் வந்து இறைவனை ஏறுறார். இப்போ கோயிலில் வந்து மேளம் அடிக்கும் போது அல்லது நாதஸ்வரம் வாசிக்கும் போது அந்த கோவிலில் வேள்வி நடைபெறுகின்ற போது எங்களோட உடம்புக்குள்ளே அந்த இறைவன் அம்மாளோ காளியோ என்ன ஒரு இறைவனோ நீங்களும் ஆடிக்கொண்டிருப்பீர்கள். நாகத்துக்குரிய பாடலை பாடும்போது நாகம் போல நடனம் ஆடுவீர்கள். உங்களை நீங்கள் இந்த சுற்று சமுதாயம் எவ்வாறு கூறுகிறது என்பதை எல்லாம் மறந்து ஏற்பட போகும் அவமானங்களை எல்லாமே நீங்கள் ஒரு பிரச்சனையாக யோசிக்காமல் இறைவனுக்குரிய பக்தன் என்பதை இறைவன் உங்களுடன் ஆட்கொண்டிருக்கிறான், இறைவனுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எல்லாமே வந்து ஒன்றிணைத்த செயற்பாடாக வந்து அந்த நாதஸ்வரம் வாசிக்கும் போது அல்லது நாகத்துக்குரிய அந்த பாடல்களை பாடும்போது நீங்கள் கலையாடுவீர்கள். இப்படியான இயல்புகளை கொண்டிருக்கிறவர்கள் வந்து தெய்வீக சக்தி அதிகமானவர்களாகவும் இவர்கள் கூறுகின்ற வாக்கு அருள்வாக்காகவும் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து வாழ்க்கையில் தங்களோட தேவைகளை தங்களுக்கு அறிய வேண்டிய விஷயங்களை மேலும் மேலும் நல்ல சிறப்பாக கற்று அவர்கள் எதிர்காலத்தில் நடைபெற இருக்கின்ற விஷயங்களை வந்து மக்களுக்கும் தங்களுக்கும் கணித்து சொல்லக்கூடிய செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருந்தால் எல்லாருக்குமே அது நல்லதாக இருக்கும். இறைவன் அனுக்கிரகங்கள் பெற்றிருக்கிற நபர்களுக்கு எல்லா இயல்புகளுமே இருக்க வேணுமா ஒரு நபரில் என்று பார்த்தா அப்படி இல்லை. ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு விதமான இறைவன் அனுக்கிரகங்களுக்குரிய அறிகுறிகள் இருக்கும். சிலருக்கு வந்து கோயிலுக்கு போனால் புல்லரிக்கும், அதோடையே நின்றுடும். சிலருக்கு வந்து கோயிலுக்கு போகிற இடத்திலேயே வந்து இறைவனை வழிபடும் போது கண்ணீர் வரும், அதோடு நின்றுடும். சில பேருக்கு இரண்டு மூன்று, சில பேருக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த இயல்புகளில் ஏதாவது சிறிய இயல்புகள் உங்கள்கிட்ட இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இறைவனுடைய அருளுக்கு உட்பட்டாக்கள். இறைவன் உங்களை எப்போதுமே ஆசீர்வதித்து கொண்டு அன்பாக இருக்கிறார். அதை தவிர இறைவன் எவரையுமே வெறுக்க மாட்டார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். பெத்த பிள்ளையை எந்த தாயும் எந்த தகப்பனும் வெறுக்கப் போவது இல்லை. கடவுள் வந்து எங்கள் அனைவரையுமே படைத்திருக்கிறார். அப்போ எல்லாருக்குமே நல்ல அருள் செய்து கொண்டு தான் இருப்பார். ஆனாலும் தன்னை தேடி தன்னை நாடி வருகின்ற அந்த உயிரினங்களுக்கு அந்த உறவுகளுக்கு வந்து இன்னும் தான் இருக்கிறார் என்பதை வந்து காட்டிக்கொள்ள வேண்டும். தன்னோடு தான் சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை எடுத்து காட்ட வேண்டும் என்ற விஷயங்களை வந்து செய்து கொண்டிருப்பார். அந்த வகையில் வந்து தெய்வீக அனுக்கிரகங்கள் இருந்துச்சு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. Thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.